Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமூலம் போயிட்டு வந்தாச்சு. சரி, நம்ம ஊர், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்க மார்க்கெட், மொரே மார்க்கெட்லாம் ஏன் சுற்றி பார்க்கல, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் கோவில், அது எல்லாமே வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வேலம்மா இருக்க தங்கச்சி, ஸோ இவ தான் வந்து மொத்தமாக சுற்றி காட்ட போகிறோம். இந்த இடத்துல நம்ம சும்மா போய் என்னென்னலாம் இருக்குது, நம்ம ஊர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆஹா, எனக்கு கோவில் கோபுரமே பயங்கரமாக தெரியுது. உள்ளே போய் அதெல்லாம் சுற்றி பார்ப்போம். வாங்க. ஸோ என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க, ஆல் போடுங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க, பேருக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ முனீஸ்வர டெம்பிள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் பயங்கரமாக இருக்குது. இல்லை கோவில்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த ஸ்லோகம்லாம் கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸ்ரீ பூச்சி தாத்தா, பூச்சி தாத்தா, மியான்மர் ஸ்டைலில் புத்தர் தானே, புத்தர் தான். அவங்க ஊர் தேர் பயங்கரமாக இருக்குது. இது புத்தரா? ஆனால் மேலே நம்ம சாமி பேர் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது எப்படி கும்பிட்றது? இப்படியா? பர்மா சாமியா? இது புத்தர் இல்லை, ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி. இவங்க தான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து வேலம்மா எங்கே போகிறோம்? ஆத்துக்கா? ஓகே, ஆத்துக்குன்னா பிரிட்ஜு. ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜு அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ நம்மளை. நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள், வீடு செட்டப்லாம் மேலே பயங்கரமாக இல்லை. ஸோ இது வந்து மொரே நம்ம சுற்றி பார்க்குறது. கரெக்டாக சொல்லணுன்னா இந்த காலா படம் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்போது எனக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க ஆட்கள் சரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்காங்க. எல்லா ஊருக்காரங்களும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அந்த ட்ராவல் லைஃப். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோட் பிரிட்ஜ். ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. உள்ளே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பார்ட் தெரியும், இந்த சைட்லேருந்து தெரில. அந்த எல்லோ கலர் அந்த சைடு வந்து மியான்மர், அண்ட் வந்து இந்த சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்காமல் இருக்குல்ல, அது வந்து இந்தியா. அண்ட் இப்போ நம்மளால் உள்ளே போக முடியாது, ஏன்னா இட் இஸ் லாக்டு, வி கான் என்டர் இன் டு மியான்மர். கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆறு போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆல்டர்னேட் பிளான்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து இங்கேருந்து டெல்லி தான் போக போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் கெஸ் பண்ணுங்கள். லைக் என்ன பண்ண போகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கெஸ் பண்ணுங்கள், பார்ப்போம் யார் எத்தனை பேர்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜும் பார்த்தாச்சு. அடுத்து வேலம்மா, அடுத்து எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தானா? அவ்வளோதானே எங்கள் சுற்றி பார்க்க? சீதா போனால் பெரிய பிரிட்ஜா? இதோட பெருசா? எவ்வளோ தூரம்? டேய், இந்த சுற்றி போனால் இன்னொரு பெரிய பிரிட்ஜ் இருக்கான். சீதா போனால் அதை தானே காட்டணும், இதை காமிச்சிட்டு யூ சில்லி கேர்ள். சீதா போய் போனோம். 10 கிலோமீட்டரா? என்னடி சொல்கிறேன்? हाय भैया, तो मैं आ रहा हूँ. பார்த்தீங்கன்னா லாரியில் லெஃப்ட்டு கேட்டு போயிட்டுருக்கோம். நான் பிரிட்ஜில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் லாரியில் லெஃப்ட்டு கேட்டு ஜாலியாக இங்கே போயிட்டுருக்கோம். நம்ம ட்ராவல் போக போக நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கு. भैया हाय, आप कहाँ से हो? मोरे से। मोरे से? अभी ये मोरे आप जा रहे हो ना? अच्छा, आप कुछ बोलो ना इस जगह के बारे में, आप लोग इधर ही रहने वाले हो, बोलो कुछ इधर क्या क्या मिलेगा अच्छा खाना। हाँ बोलो इंग्लिश। हाँ क्या इंग्लिश? हाँ I know English, you can also say it in English, no issues. No, you're not speaking. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃபை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்ற அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்ற டென்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜாலியாக பாருங்கள், 3 பேரும் நின்றுட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இடம் வந்துச்சு, அதான் டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குறோம். ஜம்பிங் கம்பாஸ்க்கு தான் எங்கே எப்படி இருக்கும். இறங்கியாச்சு. இந்த வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா வந்தோம் நம்ம. இப்போ லிஃப்ட் கேட்டு பாய் பாய் பையா, தேங்க்யூ பாய். அவன் ஆக்சுவலாக பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு ஓடினா, அதோ அப்போ நம்ம தலைவன் தான் அவனை துரத்த ஆரம்பிச்சாப்புல. சரி சரி காம் டவுன் காம் டவுன் காம் டவுன் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணணும். இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 260, அதாவது காலையில் 7 மணிக்கு மொரேலேருந்து இம்ஃபால் போகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்து இன்னொரு பஸ் இருக்குது. 2 பஸ் தான் இருக்குது மொரேலேருந்து இம்ஃபால் போகிறதுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இம்ஃபால்லேருந்து மொரே வரலாம். 260 ரூபீஸ் தான் ஒரு ஆளுக்கு பஸ்ஸில், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும் அப்படின்னா. அதுவும் அந்த வழியில் போகணும். டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் 1:11 காட்டுது. அண்ட் இவன் வாட்சில் பார்த்தீங்கன்னா 12 o'clock. இந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஏன்னா வந்து மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 hour வந்து அஹெட்டாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இங்கே 12 மணினா அவங்களுக்கு அங்கே 1 மணியாக இருக்கும். டைம் ஜோன் படி அவங்களுக்கு 1 மணி. இந்த இதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நம்ம மியான்மர் அந்த சைட்லாம் பக்கத்தில் போயிட்டு வந்ததுனால இப்போ தான் வந்து அது தெரிஞ்சுது. ஏன்னா ஃபோன் ஜிபிஎஸ் படி வந்து மாறிடுச்சு, அந்த டைமுக்கு மாறிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி தான் ஆகுது. அவனுக்கு ஆக்சுவலாக 1 மணிக்கு பஸ்ஸு, அதனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அவன் டைம் ஆகிடுச்சு குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கிட்ட வந்து பார்க்கும்போது, அதாவது அங்கே அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து பார்க்கும்போது மணி வந்து 12 தான் ஆகுது. ஸோ அந்த சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகுது டைமிங்கில். இருக்காரு யாருன்னா சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கதையை கேட்காம போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க, ரொம்பலாம் வேணாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க. 4 மாசமா ஒரு சைக்கிள் சொல்லுங்க. வந்தது நீங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் அங்க கஷ்டப்பட்டீங்க, இங்க வந்து என்னெல்லாம் பண்ணீங்க, உங்க லைஃப் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க. நான் வேற எதுவும் கேட்கல, உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்க அனுபவங்கள், அதை தான் கேட்டேன். பர்மாலா இருந்தது இன்சின்ல இருந்தோம். இன்சின் ஓகே. இன்சின்ல இருந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே தான் இருந்தோம். இருந்து வியாபாரம்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி தான் கடைங்க, வெங்காயம் புளி கடை விட்டோம், இடியாப்பம் போட்டி விட்டோம், ஆஸ்பத்திரியில் போய் சப்ளை பண்ணுவோம். அப்புறமா ஆஸ்பத்திரியில் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த வியாபாரம் தான் பார்ப்போம். ஸ்கூல் படித்தோம், தமிழ் ஸ்கூலு அங்கே வருமால. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு அப்போ வந்து 12 வயசு. 12 வயசு. அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையில சொல்ல போனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பாங்க எல்லாம் ரயில்வேல கவர்மெண்ட்ல வேலை பார்த்தது வருமால. அப்புறம் வந்து எங்கள் அம்மாங்களும் எங்களோட தான் இருந்து வேலை பார்ப்பாங்க இருந்தாங்க. அதோட எங்கள் அண்ணன் காட்சாமா வேலை பார்ப்பாப்புல எல்லாம் இருந்து நாங்கள் எல்லாரும் திருப்பி 1978ல் இருந்துகிட்டே வேலை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கையில் எங்கள் அப்பா வந்து பர்மா FRC பணம் கட்டணும். இப்போ மாதம் மாதம் பாஸ் இல்லை, பர்மா இது இல்லை, சிட்டிசன்ஷிப் வந்ததுனால அதோட அங்கேருந்தே எங்களுக்கு பர்மா கவர்மெண்ட் வந்து இந்தியா திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் ரிக்வெஸ்டரில் அந்த மாதம் இது கட்டணும், டியூ கட்டணும் கவர்மெண்ட்டில் கட்டி சேர்ந்து இருந்து வரணும். அந்த அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருங்க, நாங்கள் அப்புறம் கிளம்பி வரோம் அப்படின்னு சொன்னாப்புல. அதோட எங்கள் அப்பா எங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு FRC அது வந்து கட்டுறது FRC கட்டினோடனே அதோட இதே மாதம் மாதம் நான் கட்டிக்கிட்டு கிடக்கணும். எங்களோட மேலே இந்த மாப்பூண்டி எங்கள் அண்ணனுக்கு கிடச்சிருச்சு பர்மா பாஸு மாப்பண்ணி கிடச்ச உடனே அதோட எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கல. எங்கள் அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து FRCனால எங்களுக்கும் அது இல்லை. எங்கள் அண்ணனுக்கு எப்படின்னா இந்த ஸ்கூலில் படித்ததுனால காலேஜில் நல்லா அதுக்கு கிடச்சிருச்சு மாப்பவுண்டு. எங்கள் தங்கச்சிக்கிற பென்ஷனில் இருக்க அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. கூட பிறந்தவங்க எங்கள் தங்கச்சி இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் இருக்குங்க. ஒரு பையன் சிங்கப்பூரில் படித்தான், சிங்கப்பூரில் வேலை பார்த்தான். இன்னொரு பையன் மலேசியாவில் பார்த்து சேர்ந்துட்டு எல்லாம் வந்து எல்லாம் லெட்டர் செட்டில் ஆகிட்டாங்க. கடை கடை வச்சு நாங்கள் தான் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தீங்களா? இல்லை, தமிழ்நாட்டு போயிட்டு தான் வந்தோம். ஓகே, பர்மா FRC பர்மா வந்து பிளெயினில் வந்தோம். பிளெயினில் வந்தோம் பெங்களாரும் ஏர்போர்ட்டு, பெங்களாரூம்லேருந்து கல்கத்தா பண்ணாங்க அனுப்புனாங்க. கல்கத்தாலேருந்து சென்னை கும்மிடிப்பூண்டிக்கு வந்து அங்கே இருந்து லோன் பாஸ் ஆச்சு. லோன் வந்தோன்னா இப்போலாம்லாம் இல்லை, ஒரு ஆளுக்கு 3000 ரூபா பாஸ் ஆச்சு. அந்த காசை வச்சு அப்புறம் திருப்பி பேங்கில் போட்டு சேர்ந்து அப்படியே இருந்து இந்த ஊருக்கு திருப்பி வந்து சேர்ந்தோம். இங்கே எப்படி வந்தீங்க? இங்கே எப்படிதான் எங்கள் அண்ணன் இருக்க மாட்டேன்ருச்சு, எனக்கு பிடிக்கல சென்னை. அப்போ வந்து சென்னை ஒரு மாதிரியாக இருந்துச்சு 1978ல். அப்போ அப்படி இருந்து அங்கே பிடிக்கலன்னுச்சு. ஆனால் அங்கே இந்த மசாலா கருவாடு இது அதெல்லாம் அரைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே எங்கள் அண்ணன் இங்கே வந்துடுச்சு. எங்கள் அண்ணன் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டுக்குச்சு. அப்போ இங்கே வந்து நாங்கள் சேர்ந்தவங்க தான் 1978ல் வந்து சேர்ந்தோம். அப்போ இங்கே பிரேம் நகர் ஒன்று நெருப்பிடிச்சிக்கிட்டு இருக்கு சைடில், கோயிலுக்கு சைடில். அப்போ அங்கே நாங்கள் வந்தவங்க இங்கே அதுலேருந்து தான் இருக்கோம் எல்லாரும். நீங்கள் வரும்போது இங்கே எத்தனை குடும்பம் இருந்துச்சு? குடும்பம் அவ்வளோ இல்லை, நம்மளுக்கு தான் இருந்தோம். ஒரு காடு மாதிரி இருந்துச்சு, காடு இதெல்லாம் காடு தான். அப்போ எல்லாம் 78ல் வந்து இந்த சைடு வைகாட்டு சீமே மேஜில ஒவ்வொருத்தா மேலே. அப்போ நாங்கள் வர்றப்பெல்லாம் இதெல்லாம் காடு, சைடு பூரா காடு. இப்படிலாம் பில்டிங்கெல்லாம் அவ்வளோ இல்லை, ஆட்டோ கூட அவ்வளோ இல்லை. ஓ, நீங்கள் அப்போ நடந்தே தான் வந்தீங்க இவ்வளோ தூரம்? எங்கேருந்தே மெட்ராஸில் இருந்தா? இல்லை, எங்கேருந்து லைக் எப்படி இங்கே வந்து சேர்ந்தீங்க? மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து ட்ரெயினில் வந்தோம். ட்ரெயின் இது வரைக்கும் ட்ரெயின் இருந்ததா? அப்போ வந்து இன்மாப்பூரில் வந்து பஸ் வந்து 2 பஸ்ஸா 3 பஸ் விட்டுருந்தாப்புல. அப்போ வந்து பாஸ் எடுத்து தான் வரணும். ஓ ஓ. அப்போ ஒருத்தர் அவர் பேர் இருந்தாங்கன்னா கிருஷ்ணங்காரி, அவர் பேர் இருந்தாங்கன்னா பேர் மறந்துட்டேன். சரிப்பு கரிப்புங்கிறவர் அவர் வந்து திமாபுர பாஸ் எடுத்து கொடுப்பாரு. எங்கள் அண்ணன் இங்கே வந்து ஒரு இடத்துல இருந்தது கடையில் வேலை பார்த்து எங்களுக்கு அவங்களோட அவங்க மூலியமாக பாஸ் எடுத்து கொடுத்து எங்கள் அம்மாவும் நாங்களும் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து அப்போ இருந்தது. அதோட தான் இப்போ அதை போய் இப்போ தான் மெட்ராஸுக்கு போக வர இருந்துருக்கு. மகன் அங்கே தான் இருக்குது செட்டில் ஆகி மெட்ராஸில் காந்தி நகர். ஸோ கைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்க ஸ்டோரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த அக்கா வந்து என்னென்னா லைக் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் உனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தது. அதனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது பர்மாலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. எப்படின்னா வந்து நிறைய லைக் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அந்த ரெஃப்யூஜிஸாக வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது. அதாவது கல்கட்டாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கல்கட்டாலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாரையும் வந்து நம்ம தமிழ்நாடு கும்மிடி பூண்டியில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கும்மிடி பூண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி எப்படின்னா பர்மாக்குள்ளே போயிட முடியாதான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பர்மாக்குள்ளே வந்து வரத்துக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக மிசோரம் நாகா பீப்புள் கோக்கி அண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி லைக் அவங்கவுங்களுக்கு ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா மிசோரம்னு ஒரு ஸ்டேட் பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நாகாலாண்டுன்னு ஒரு பிரிஞ்சுது நாகா பீப்புள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோக்கின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அண்ட் தமிழ். ஸோ இந்த ரெண்டு கம்யூனிட்டி தான் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஷஸ்லாம் நடந்திருக்கு. ஏன்னா கோக்கின்ற கம்யூனிட்டிக்கு வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது நாகாலாந்து மிசோரம் மாதிரி ஒரு தனியான ஒரு இது இல்லாமல் இருந்ததுனால ஸோ நிறைய இதெல்லாம் பிரச்சனைலாம் நடந்தது இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் போர் அந்த மாதிரிலாம் ஸோ நிறைய சண்டை போர் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பெரிய பெரிய வெப்பன்ஸ் இருந்தது. இவங்ககிட்ட பெருசாக ஒரு கத்தி கொம்பு அவ்வளோதான் இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆளுங்கிட்ட அந்த தைரியம் தான். தமிழனாலே அந்த தைரியம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன தான் அவங்ககிட்ட நிறைய பெரிய பெரிய கன்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஆளுங்க நம்மகிட்ட இருந்த கத்தி கொம்பு கோடாலியை வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி போராடி சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய அவங்களால சமாளிக்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்மாவில் போய் ரெஃப்யூஜிஸாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மணிப்பூரோட சிஎம் இருக்காங்களே அவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம ஊர் இருக்கும்போது அங்கே போய் ரெஃப்யூஜிஸாக இருக்கக்கூடாதுன்னு திருப்பி அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்து யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய இருந்தது. இதெல்லாம் நான் நிறைய வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளே போவேன். நான் மேலாப்பில் சொல்லி முடிச்சிடுறேன் நான் வீடியோவை. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கைஸ், நான் வந்து திருப்பி பார்த்திங்கன்னா இம்ஃபால் போகிறேன். நம்ம தீபக் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது திருப்பி டெல்லி போகிறதுக்கு. ஏன்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நான் நேரில் போகணும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக. ஸோ அதுதான் இங்கே நான் கிளம்புறேன் மெயினாக. Thank you so much for watching this video. Inna channel subscribe pannalam marakam subscribe pannunga, bell icon tatti vittunga, Instagram la follow pannunga, kila description la link irukum, subscribe panni marakam bell icon tatti all kuduthunga. Indha mari regular videos la vandittu irukum. Thank you so much. See you in another good video. Tata, bye bye, take care.